இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை சில்க்ஸ், மகத்துவமான தீபாவளி, தனித்துவமான ஆடைகள். விஹோஸ் தயாரிப்பில் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகர் வழங்கும் மிக மிக அவசரம் நவம்பர் 8 முதல். வருகை புரிந்திருக்கும் அனைத்து திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விழா. திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கு உரிமையாளர்களை பாராட்டி எடுக்கப்பட்ட முதல் விழா இதுதான் என்று நினைக்கின்றேன். எந்த விழாக்களிலுமே திரையரங்கு உரிமையாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்ற குறை எங்களுக்கு மிகவும் உண்டு. அரசாங்கத்தில் பல விருதுகள் வழங்குகின்றார்கள், ஆனால் நன்றாக பராமரிக்கப்படுகின்ற திரையரங்கு என்று ஒரு திரையரங்குக்கு கூட அவர்கள் விருதுகள் வழங்குவதில்லை. ஆனாலும் நாங்கள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு திரையரங்குக்கு நாங்கள் செய்கின்ற பணி வந்து மிக பிரமாதமான ஒரு பணி, அதை நீங்கள் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது, மறக்கவும் முடியாது. என்னென்றால் எவ்வளவு பெரிய படமாக இருந்தாலும் திரையரங்குகளில் திரையிடப்படும் பொழுது மட்டும்தான் அதனுடைய வேல்யூ மக்களுக்கு தெரியும். நீங்கள் நெட்டு இன்டர்நெட்டில் பார்த்தாலும் சரி, ஆன்லைனில் பார்த்தாலும் சரி, திரையரங்குகளில் பார்க்கவில்லை என்றால் அந்த படம் பெரிய படமாக கருதப்படாது. எல்லோரும் சொல்கின்றீர்கள் சின்ன படங்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று. அதை நான் ஏற்கனவே இதே லேபில் உள்ள ஒரு கேசட்லேஸில் விளக்கமாக சொன்னேன், அது இப்பொழுது தேவையில்லை. ஆனால் சின்ன படங்கள் நன்றாக ஓட வேண்டும் என்று விரும்புவது திரையரங்கு உரிமையாளர்கள் மட்டும்தான். எல்லா சின்ன படங்களும் நன்றாக ஓட வேண்டும் என்றால் சின்ன படங்கள் திரையிட்டு அது நன்றாக ஓடினால் எங்களுக்கு வருகின்ற வருமானம் ஜாஸ்தி. ஒரு பெரிய படத்திற்கு 75% நாங்கள் கொடுக்கின்றோம், ஆனால் சின்ன படங்கள் என்று அவங்கள 50% எங்களுக்கு படம் கொடுக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சின்ன படம் ஓட வேண்டாம் என்று எந்த காலத்தில் நினைக்க மாட்டோம். சின்ன படங்கள் ஓடுவதை நாங்கள் மிகவும் விரும்புகின்றோம், ரசிக்கின்றோம். திரையரங்கு கொடுப்பதில்லை என்பது எந்த படம் வருவதற்கும்னால் நாங்கள் எங்களுக்கு இந்த படம் ஓடும் ஓடாது என்று யாருக்கும் தெரியாது. இந்த படத்தைக்கு நாங்கள் திரையரங்கு ஒதுக்கவில்லை என்று சுரேஷ் காமாட்சி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார், எங்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தம். 5 படம், 7 படம், 8 படம் வரும்பொழுது யாராவது படத்தை புக் பண்ணி விடுகின்றார்கள், அதுதானே தவிர இந்த படத்திற்கு தியேட்டர் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம் என்று எதற்காக நாங்கள் நினைக்க வேண்டும்? நன்றாக ஓடுகின்ற படம், எந்த படம் ஓடினாலும் ஒவ்வொரு படமும் நன்றாக ஓட வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுவது திரையரங்கு உரிமையாளர்கள் மட்டும்தான். ஒரு படம் 4 படங்கள் வருவது என்றால் ஒரு ப்ரொடியூசர் படத்தை மற்ற 3 ப்ரொடியூசர்களும் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு திரையரங்கு உரிமையாளர் மட்டும்தான் எல்லா படமும் நன்றாக ஓட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுவது திரையரங்கு உரிமையாளர் மட்டும்தான். அவர்களுக்குத்தான் எந்த படம் ஓடக்கூடாது என்று நினைக்காத ஒரே ஜென்மம் நாங்கள் தான். எங்களை நீங்கள் ஆனால் திட்டிக் கொண்டே இருக்கின்றீர்கள், இப்பொழுது எங்களை புரிந்து கொண்டு எங்களையும் பாராட்டுவதற்கு வளைத்தீர்கள், மிகவும் நன்றி. கண்டிப்பாக சின்ன படங்கள் மிக பிரமாதம் ஓட வேண்டும், அதற்கு மக்கள் பெரிய படங்களைத்தான் நாங்கள் பார்ப்போம், அதற்கு அப்புறம்தான் சின்ன படங்களை பார்ப்போம் என்ற இது இல்லாமல் நல்ல படத்தை பார்ப்போம் என்ற எண்ணங்கள் வந்தால் சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் நல்ல படங்கள் பிரமாதமாக ஓட வேண்டிய ஒரு சிற்று. இப்பொழுது ஒரு பெரிய படம் தீபாவளிக்கு வந்தது, ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி 2 மணி நேரத்தில் 22,000 டிக்கெட் எங்கள் தியேட்டரில் விற்றது. இது யார், எங்கள் தவறா, மக்கள் தவறா, அல்லது இண்டஸ்ட்ரி தவறா? அதை பார்த்து ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் சின்ன படங்கள் வரும்பொழுது 100 டிக்கெட், 200 டிக்கெட் ஆன்லைன் போவதே கஷ்டமாக இருக்கின்றது. இது எங்கள் தவறே அல்ல, மக்களின் மனோநிலை. நல்ல படங்களை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லா படங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, நமது சுரேஷ் காமாட்சியும் இப்போ இருக்க கவுன்சில் ஒரு மிக செல்வாக்காக இருக்கிற அரசாங்கத்திடம் ஏற்கனவே பல ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். பெரிய பெரிய திரையரங்குகள் எல்லாம் சின்ன திரையரங்குகளாக மாற்ற வேண்டும் என்று, மாற்றினால் இந்த திரையரங்குகள் இன்னும் 3 மடங்கு அதிகரிக்கும், இந்த பிரச்சனையே வராது. நாங்கள் கூப்பிட்டு உங்கள் வாசலில் வந்து நிற்போம், எங்களுக்கு படம் கொடுங்கள், எங்களுக்கு படம் கொடுங்கள் என்று. அதை நீங்கள் உங்கள் பீரியடில் அதை முடித்து கொடுத்திருந்தால் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான செய்தி, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நாங்களும் உங்களிடம் திட்டு வாங்க மாட்டோம். ஆகவே தயவுசெய்து எங்களை திட்டாதீர்கள், நாங்கள் உங்கள் நண்பர்கள், நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல. நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் திரையரங்கு எப்படி ஓட்டுவது? நீங்கள் படம் எடுக்கவில்லை என்றால் ஆவே படங்கள் வர வேண்டும் என்று விரும்புவது நாங்கள் தான். எங்களை நீங்கள் திட்டுவதை தயவுசெய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி எங்களை பார்த்து அழைத்ததற்காக நாங்கள் ரொம்ப மிகவும் சந்தோஷம். நன்றி, வணக்கம். இந்திரா ப்ராஜெக்ட், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.